ஜெப வாழ்க்கையில் முக்கியமாக இன்னொரு காரியம், நாம் ஒவ்வொரு நாளுமே அதில் முன்னேறி செல்லும்படியாக நாம் பிரயாசப்படுவது மிக அவசியம். ஒரு நாள் நாம் ஜெபத்தை குறித்த ஒரு அலட்சியமான மனப்பான்மையோடு கூட இருப்போமானால் அடுத்த நாள் நிச்சயமாக அந்த ஜெப ஓட்டத்தில் நாம் ஓடுவதில் தளர்வுற்றவர்களாகவே காணப்படுவோம். ஜெபம் என்று சொன்னால் தேவனிடத்தில் நாம் பேசுவது, தேவனிடத்தில் நம்முடைய உணர்வுகளை மற்ற காரியங்களை பகிர்ந்து கொள்வது. வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி என்று சொன்னால் தேவன் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய மட்டுமாக, அல்லது அதற்கு பதில் அனுப்பி மட்டுமாக, அல்லது அதில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மட்டுமாக நாம் கேட்பது அவசியம். கேட்பது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பதும் அவசியம். அதே விதமாக தேடுவதும் தட்டுவதும் கூட இருக்கிறது. நம் அநேக சமயங்களில் ஒரு முறை மாத்திரம் ஜெபித்து விட்டு நாம் விட்டு விடுகிறோம், அல்லது தேவன் அதில் ஆர்வமுள்ளவர் இல்லை என்பதாக எண்ணிவிடுகிறோம். ஜெபம் எப்பொழுதுமே போராட்டம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஜெபம் என்பது தேவனை நாம் கெட்டிச் சேரும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான சலாக்கியம். பிசாசு அவரை கிட்டிச் சேரும்படியான காரியத்தில் அவன் நிச்சயமாக அதற்கு எதிரடையான விதங்களில் செயல்படுவது நூற்றுக்கு நூறு உண்மை. என்று கேட்டால் ஆதியிலிருந்து அவன் அவ்விதமாகவே செயல்படுகிறான். ஆதாம் ஏவாளை தேவனிடத்திலிருந்து பிரித்தவன் அதே விதமாக செய்கிறான். அதற்கு பல பொய்களை பேசுகிறான். நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை. இவை தேவனுக்கு நாம் நெருங்கி வரும்படியான ஒரு வாழ்க்கை தான் ஜபம் என்பது. பிசாசானவன் துடிப்புள்ளவனாக உயிருள்ளவனாக இருக்கிறான். ஆகவேதான் ஒருவரும் ஜபத்தை போராடித்தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறான். இன்னொன்று, நாம் தேவனை விட்டு எப்பொழுதும் விலகி போகக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பாக அவர்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வருகிறார் என்று அறிந்து மரங்களுக்குள்ளே போய் ஒளித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இயற்கையாகவே தேவனை விட்டு விலகி ஓடக்கூடிய மனிதர்கள் நாம். அங்கே இந்த ரெண்டு காரியங்கள் நிமித்தமாக ஜெபம் போராட்டமாகவே இருக்கிறது. ஒன்று, தேவனிடத்தில் கிட்டிச் சேர்வதற்கு பிசாசு அனுமதிப்பதில்லை. மற்றொன்று, நம்முடைய சொந்த விழுந்து போன தன்மை நிமித்தமாக தேவனை விட்டு நாம் விலகி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஜெபம் என்பது தேவனிடத்தில் நாம் பேசுகிறோம். தேவனிடத்தில் நம்முடைய உணர்வுகள், பாரங்கள், கஷ்டங்கள், எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். விதமான ஒரு உன்னதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே கடைபிடிக்கப்படும் பொழுது தேவன் ஆச்சரியமாக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இயற்கையான மனிதனுக்கு ஜபம் என்பது ஒரு நாளும் விருப்பமாகவே இருக்காது. என்று கேட்டால் அவன் ஆண்டவரிடத்தில் அவரை கிட்டிச் சேரும்படியாக அவருக்கு நெருக்கமாக வரக்கூடிய வாழ்க்கையினுடைய அந்த சிலாக்கியத்தை அவன் விடவும் மாட்டான். அதனுடைய மேன்மையை பிசாசும் விடமாட்டான். அது மேன்மையை நம்ம அறிந்திராததினால் அதை குறித்த ஒரு இம்மியும் எண்ணம் வருவது இல்லை. எவ்வளவுதான் ஜபத்தை குறித்து கேட்டாலும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், பாவங்கள் என்ற பிரச்சனை இதில் மத்தியில் உழன்று கொண்டு இருக்கவே விரும்புவார்களே ஒழிய அதிலிருந்து வெளிவரத்தக்கதான உன்னதமான காரியத்தை அவர்கள் கேட்டும் அதை பின்பற்ற அவர்கள் விரும்புவதே இல்லை. துன்மார்க்கன் தேவனை தேடான் என்று வேதம் சொல்கிறது. அதாவது துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது பெரிய விபச்சாரம் வேசைத்தனம் அல்ல, சன்மார்க்கன் இல்லாதவன் துன்மார்க்கன். அவன் எப்பொழுதுமே தேவனை தேடுகிறவனாக இருப்பதே இல்லை. ஆனால் சன்மார்க்கன் தேவனை தேடுகிறவனாக இருக்கிறான். அம்மியாலே ஜெபம் என்பது லைஃப் லைன், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு. இதை எப்பொழுதும் சாத்தான் விரும்பாதது நிமித்தமாக
நான் ஒவ்வொரு சமயத்திலும் இதை நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளவும் செய்ய வேண்டியவனாகவே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கும் ஜபம் போராட்டம்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவை வைத்து நான் அதை பின்தொடரும்படியாக நான் பார்க்கிறேன். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாக ஜபிப்பது தான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் செழிப்பான நிலைக்கு சரியான ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிறார், நான் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு, ஆகவே நான் குறைந்தது 3 மணி நேரமாக ஜெபிக்க வேண்டும். குறைந்தது 3 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையாலே ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பாரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிசாசு பாரமாக இருக்க செய்வ காரியமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஆவிக்குரிய வாஞ்சுகள் விருப்பங்கள் அற்றலாக காணப்படும் பொழுது ஜெபிக்க மனதற்றலாகவே காணப்படும். ஜபத்தின் மூலமாக தேவனுடைய மக்கள் உலக பெரிய காரியங்களை காண்கிறார்கள், கண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் ஜெபிக்க முடிவதில்லை. ஆகவே ஜபத்தை விட்டுவிடாதிருப்போமாக. அந்த பின்தொடர்தலில் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நன்றி.